ஆதன் அறுசுவை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மதுரையில தல்லாகுளத்துல இருக்க டாடி ஆறுமுகம் கடைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வருது, அது சரியில்லை இது சரியில்லை, அப்படி உள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கிறத உள்ள போயே பார்த்துடலாம். வாங்க போலாம். ஹோட்டலுக்குள்ள வந்தாச்சு. டேடி ஆறுமுகம் அவரோட பையன் வந்து நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்டையும் அப்படியே நம்ம பேசலாம். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்து ஃபேமஸ் வந்து பிரியாணி தான், அதுவும் மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரியாணி கூட நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னா சிக்கன் உருட்டல் வாங்கியிருக்கோம், நெய் வறுவல் வாங்கியிருக்கோம், சிக்கன் பிரட்டல் வாங்கியிருக்கோம், மட்டன் சுக்கா வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் மட்டன் கொத்துக்கறி, மட்டன் நல்லி எலும்பு. இங்கே வந்து இதுவும் ரொம்ப ஃபேமஸு. பிரியாணிக்கும் அந்த குருமாவுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மட்டன் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு ஒரு சில கடையில் பார்த்தோம்னா பிரியாணி வந்து காரமாக இருக்கும். நம்ம எந்த அரிசியில் பண்ணியிருந்தாலுமே காரமாக இருக்கும். இங்கே வந்து அப்படியே நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக நார்மலாக தான் இருக்குது. காரம் வந்து ரொம்ப காரமான இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த கறி மசாலா பட்டா வந்து அதிகமாக இருக்கும். கடைகளில் பொதுவாக வந்து கறி மசாலா பட்டா அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கரெக்டான மிக்சிங்கில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதோட வந்து நம்ம மட்டன் வந்து அந்த கிரேவி மாதிரி கொடுத்து அந்த இது வந்து நல்ல ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஊற்றிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பாதாம், முந்திரி, நிலக்கடலை இந்த பொருளில் மட்டும் செய்கிறது. அரைச்சி வந்து இது பண்ணுறீங்களா? எல்லாமே அரைச்சி. ஏன்னா இதில் வந்து எனக்கு பார்க்க முடியல, அதனால நல்லா கிரேவி கெட்டியாக. அப்புறம் தேங்காய், மற்ற எல்லா விஷயம், பச்சை மிளகா மட்டும் போடுவோம். பச்சை மிளகாவும் அரைச்சி ஊற்றிடுறாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துலாங்களா? இப்போ அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாதாமும் அந்த வேர்க்கடலை வந்து, அதாவது பாதாமோட அந்த வேர்க்கடலை வந்து டேஸ்ட் வந்து அப்படியே நல்லாது. மட்டன் பீஸ் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு, அதாவது கம்மியான ஹீட்டில் வந்து குக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கு. ப்ரோ இப்போ வந்து அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரி பிரான்ச் போயிருக்கு இல்லையா, நியூவா ஓப்பன் பண்ணி. ஆமாம், பாண்டிச்சேரியில் போய் வேறு எங்கெங்கே தான் ப்ரோ? இப்போ மதுரையில் வந்து எங்கெங்கே பிரான்ச் இருக்குது, வெளியூரில் எங்கெங்கே பிரான்ச் போயிருக்கு? மதுரையில் வந்து பெரியார் பக்கத்தில் இருக்க டவுன் ஹால் ஒன்று. ஆ சரி. இது வந்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து தல்லாகுளம். தல்லாகுளம், இது தல்லாகுளம் பிரான்ச். பாண்டிச்சேரி பிரான்ச் வந்து இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு 1 week இருக்கும். ம், ஓகே, போயிட்டுருக்கு. ப்ரோ இப்போ வந்து இப்போ யூடியூப் சேனலில் வந்து இன்னுமே நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்களா? கண்டிப்பாக. ஒரு யூடியூபும் போயிட்டு தான் இருக்குது, ஃபேஸ்புக்கும் போயிட்டு தான் இருக்குது. ஓகே. யூடியூப்ல வந்து இப்போ முன்னாடி இருந்ததை விட்டுட்டு திரும்ப ஹோட்டலில் வந்து நல்லா இருக்கா? சரி ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்னனால கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் யூடியூப்லேருந்து நம்ம ஒரு ஹோட்டல் ரன் பண்ணணும், ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு எதுனால எந்த டாட்டு ப்ரோ வந்துச்சு? ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் எல்லாமே நம்ம சமைச்சோம், எல்லாமே பண்ணோம். ஓகே. அந்த வீடியோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பாடை வந்து சாப்பிடணும் சாப்பிடணும் எல்லாம் கேட்கும்போது அது மூலியமாக ஆரம்பிச்சது. நம்மளோட வியூவர்ஸ்க்காக மட்டும்தான் அந்த ஹோட்டலே ஆரம்பிச்சது. பிரியாணி வந்து மெயினாக வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க ப்ரோ, அதுவும் இல்லாமல் வேற என்னென்ன டிஷ் ப்ரோ நீங்கள் வச்சுருக்கீங்க? பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அது ஓகே. நல்லி குருமா, அதுக்கப்புறம் வந்து மட்டன் சுக்கா நல்லாயிருக்கும். நம்மகிட்ட ஃபேமஸ் புருட்டல் பெரட்டல் எல்லாமே சொல்லலாம் ப்ரோ. முக்கியமாக மட்டன் லெக் இருக்குது. ஓ சூப்பர். மட்டன் ஃபுல் லெக் இருக்குது. ஓகே ஓகே ஓகே.
வேற என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் பட்டர் சிக்கன் நெய் உருவல், அதுவும் நெய் உருவல் மட்டன்லேயும் நெய் உருவல் இருக்கு. சரி சரி, ரெண்டுமே நல்லா இருக்கும், வந்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நான் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு நீங்க கண்டிப்பா. இப்போ வந்து ப்ரோ நீங்க ஆடு மட்டன் வாங்குறிய, இப்போ வந்து இந்த மட்டன் சாப்பிட்டு பார்க்கும்போது வந்து நல்லா ரொம்ப ஹார்டா இல்லாம நைஸா இருக்கு, அதுக்கான சீக்ரெட் என்ன ப்ரோ? ஆடு வாங்கும் போதே வந்து இந்த ரெண்டு பல்லு, இந்த நாலு பல்லு கணக்குன்னு இருக்கு, அதுல நம்ம ரெண்டு பல்லு போட்ட ஆடு மட்டும் தான் வாங்குவோம், இளங்குட்டியா மட்டும் தான் நம்ம பிடிப்போம். ஓகே, அப்ப இளங்குட்டி எடுக்கும் போது எத்தனை கிலோ இருக்கும்? கிலோ என்ன, ஒரு ஆடு ஒரு ஏழு கிலோ, ஏழுல இருந்து பத்து கிலோ இருக்கும். ஏழு கிலோ, ஏழு ஆடு பத்து கிலோ, ஏழு டு பத்து இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல போகும்போது ரொம்ப சவுக்கு சவுக்கும் சக்க சக்கையா வரும். ஓகே, அது நிறைய சொல்லக்கூடாது, அது நிறைய வெளியில எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே, அப்பா சமையல் பண்ணும் போது வந்து எல்லாம் அரைச்சு கையிலேயே அரைச்சு வீடியோல வந்து நம்ம பாத்துருக்கோம். இங்க வந்து ஹோட்டல்ல வந்து நீங்க வெளியிருந்து வாங்குறீங்களா, இல்ல மசாலா வந்து இங்கேயே ப்ரிப்பேர் பண்றீங்களா? அப்போ எல்லா மசாலாவும் நம்ம நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, இந்த மசாலாவும் வெளியில வாங்குறது இல்ல. சொல்ற இப்போ ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா நூத்துல வந்து ஒரு பத்து பேர் குறை சொல்றதுக்குன்னு தெரியுவாங்க. அந்த பத்து பேருக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அந்த பத்து பேருமே கிளம்பி வாங்க, என் கிச்சன் வாங்க. என் கிச்சன் வந்துட்டு நான் என்ன மசாலா யூஸ் பண்றேன்னு பாருங்க. நீங்க எங்கேருந்து ப்ரோ மசாலா எல்லாமே மொத்தமா வாங்குவீங்களா, இல்ல வந்து கம்மியா எப்படி ப்ரோ? இல்ல ப்ரோ, நம்ம மார்க்கெட்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். நான் தான் பர்ச்சேஸ் போறேன், பாண்டிச்சேரியில வந்து எங்க அண்ணன் பர்ச்சேஸ் போறாரு, மதுரையில் நான் பர்ச்சேஸ் போறேன். இப்ப நான் மல்லி வாங்கும் போது மல்லியோ மிளகாயோ எதா இருந்தாலும் மல்லினா வாயில கடிச்சு போட்டு தான் வாங்குவேன், கடிச்சு பார்ப்பேன். அது ஒரு காரல் இருந்தா மட்டும்தான் வாங்குவேன். மிளகாயினா டப்புன்னு உடையணும், நல்லா காஞ்சிருக்கணும், அப்படின்னா அந்த மிளகாய் வாங்குவேன். எல்லா தரத்துக்கும் நான் தான் போய் பாக்குறேன், தரம் பார்த்து மட்டும்தான் நான் பொருள் வாங்குறேன். இது வந்து எனக்கு அப்பா சொல்லி கொடுத்த. சரி சரி, நான் பார்த்த வர ஒன் கேஜில தான் பண்றீங்க. இப்போ இப்போ டக்குன்னு காலி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து பேக்கப் ஏதாச்சும் வச்சுப்பீங்களா, இல்ல மறுபடியும் புதுசாவே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? எடுப்பு பண்ணுவீங்க. நம்ம ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் சரிங்களா. நான் மீட் இன்னைக்கு காலையில வாங்குறேன் அப்படின்னா தேவையான இன்னைக்கு தேவையான மீட்டை ஃபுல்லா வாங்கிடுவேன். நாளைக்கு மீட்டு தேவை அப்படின்னா திரும்ப எனக்கு காலையில ஒரு ஏழு மணிக்கு தான் வரும். ஓகே சரிங்களா. இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு கிலோ மீட்டு, இப்போ மட்டன் சுக்காவுக்கு ஒரு ரெண்டு கிலோ கறி வாங்குறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு ஏற்றிடுவேன், ஒரு கிலோ கறி ஏற்றிடுறேன்னு வைங்களேன், திரும்ப உன அடுத்து ஒரு ரவுண்டு ஏற்றணும் அப்படின்னா ஈவினிங் தான் திரும்ப ஏற்றுவேன். சரி சரி, அதாவது மறுபடியும் கண்டினியூவாகவே அது ஹீட்லேயே காலையிலே செஞ்சு நான் திரும்ப நைட்டு கொடுக்கறது இல்லை. காலையில் ஒரு தடவை, மதியத்துக்கு மதியம் மூணு மணிக்கு திரும்ப ஒரு தடவை குக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பொருள் மிஞ்சி போச்சு அப்படின்னா என்ன பண்றது, நிறைய இருந்தது நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன், இல்லாட்டி என் ஸ்டாஃப்ஸுக்கு கொடுப்பேன். அதுக்கு மீறி இருந்தது அப்படின்னா ரோட்ல இருந்தவங்களுக்கு கொடுக்க முடியாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. சனி ஞாயிறு வந்து அந்த ஆசிரமம், வெள்ளி சனி ஞாயிறு அந்த ஆசிரமம், அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி அது கொடுத்துட்டு தான் இருக்கும். எப்படி ஒருத்தர் நல்லா இருக்காரு, நல்லி குருமா ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். ஓ சூப்பரா, கண்டிப்பா நான் வந்து பார்க்கும்போது ரசம் கழிச்சு சாப்பிடும்போது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ பொதுவாக எல்லாரும் பேசுகிறது வந்து இங்கே மெனு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. மெனு வந்து உங்கள்கிட்ட இருக்கா பிரதர்? நீங்கள் வந்து மெனு இருக்குமே, மெனு இருக்குமே பிரதர், அதை எடுங்களேன். இதுதான் என்னோட மெனு. யாரு மெனு இல்லை அப்படின்னு சொல்றீங்களோ இனிமேல் மெனு கண்டிப்பா இருக்கும். நான் மெனு வந்து ஒரு ஃபில்டர் பண்றதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இதைத்தான் எடுக்கணும் இதைத்தான் எடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ எடுத்துட்டோம், மெனு இல்லை அப்படிங்கிற ஒரு குறை யாருக்குமே இருக்காது. கண்டிப்பா ப்ரோ, அடுத்ததா வந்து நான் வந்து அப்படியே பேசிக்கிட்டே நான் சாப்பிடுவேன்னு நினைச்சதே நான் மறந்துட்டேன். அடுத்து நான் வந்து மட்டன் நெய் வறுவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ப்ரோ. மட்டன் நெய் ரோஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறமா, அதுக்கு எப்படி ப்ரோ ப்ரிப்பேர் பண்றது? ஒரு முக்கா வேக்காடு அந்த ரேஞ்சுக்கு வந்து வேக வச்சு எடுத்துடணும். ஓகே ஓகே, இதை வந்து கடாயில மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம அந்த அலுமினிய சட்டியோ இந்த மாதிரி எதுலாம் ஒண்ணு பண்ணலாம், இந்த டேஸ்ட் கிடைக்காது. இரும்பு கடாயில மட்டும்தான், இரும்பு கடாயில மட்டும்தான். ஆமா, நெய்யை ஊத்திடணும், நெய்யை ஊத்திட்டு அதுக்கப்புறம் கறி அதுல போட்டு நல்லா சுண்ட அந்த எடுத்து அப்படி கீழே போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ரப்பர் ஃபீல் லைட்டாக ஜம்ப் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டு சீரகப்பொடி மல்லிப்பொடி பேஸ்ட் மிளகாய் பேஸ்ட். அதை விட இன்னொரு இது என்னன்னா, எனக்கு வந்து புதுசா இருந்துச்சு, அது என்னடா உருட்டல், அது என்னடா பிரட்டல் அப்படிங்கிற மாதிரி. பிரட்டல் அப்படின்னா வந்து செமி கிரேவியா கொடுத்துருவோம். உருட்டல் அப்படின்னா இன்னும் நல்லா ட்ரை பண்ணுவோம். வந்து புதுசா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொத்துக்கறி சாப்பிட்றேன், அதுவும் மட்டன் கொத்துக்கறி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எப்படி நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன்? நல்லா தக்காளி வெங்காயம் வந்து நிறையா இருக்கு ப்ரோ, அது கறின்னே தெரில, அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு. தக்காளி வெங்காயம் சொன்னீங்களா, அது கறி? ஐயோ கறியாது, அந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து அந்த அளவுக்கு மசிச்சா மாதிரி ஆயிரும். ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் நீங்கள் இந்த தோசை புரோட்டா இந்த மாதிரிலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து நெய் சுக்கா தான் ப்ரோ, வேற லெவல் அல்டிமேட்டாக நல்லா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் ப்ரோ. அன்னைக்கு திரும்ப அந்த இடத்துல மேலே காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குருமாவில் ஒரு முக்கு முக்கிட்டு அதை உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கறியை கடிச்சு பாருங்க.
கண்டிப்பா ப்ரோ. உறிஞ்சிட்டா அந்த கறியை கறியை உறிஞ்சிக்கணும். வேற லெவல்ல ஃபன் பண்றப்ப கறியை கறியை உறிங்க. ப்ரோ அந்த கிரேவி வந்து அட்டகாசமா இருக்கு. ஸோ நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் சார்பாக வந்து என்ன ப்ரோ சொல்லலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றே ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, நேரில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அது குறையாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச என்னோடய கஸ்டமர், என்னோடய அப்பாவோட சப்ஸ்கிரைபர், அப்பாவோட வியூவர்ஸ் அத்தனை பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இது வரைக்கும் குறை சொன்னதில்லை. வந்து நேரில் வந்து சாப்பிட்டு பாருங்கள், குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஆனால் அங்கே உட்காந்துட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. இன்னொருத்தங்க பேச்சை கேட்காதீங்க, நேரில் வாங்க, நல்லபடியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இன்னும் நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வருது இல்லை, அந்த இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் ரொம்ப வலிக்குது. நேரில் வாங்க, நேரில் வந்து பேசுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஐயோ அழுகே வந்து சுகு. இப்போ வந்து மதுரைக்குள்ளே வந்து நீங்கள் டவுன் கால் ரோட்டில் ஒரு பிரான்ஞ்சு, இங்கே ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது எதுக்காக ப்ரோ? வேற வெளியூரில் ஏதாச்சும் ஒன்று வச்சிருக்கேன், இங்கே வைக்கிறதுக்கான காரணம் என்ன ப்ரோ? இப்போ மதுரைக்குள்ளே ரெண்டு பிரான்ச் எதுக்கு வச்சிருக்க அப்படின்னா, இந்த ஏரியாவில இருந்து வர்ற மக்கள் வந்து இந்த ஏரியாவுக்குள்ள கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இவ்வளோ டிராஃபிக்ல இங்கிருந்து அவ்வளோ தூரம் வர முடியாது. ஒரு ஊருக்குள்ள ஒரு மூணு பிரான்ச் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வேற எங்கெல்லாம் பண்றாப்ல, அவுட்லெட் ஓப்பன் பண்றாப்ல பிளான் போயிட்டு இருக்கு ப்ரோ. இங்கே மதுரைக்குள்ள இன்னும் ரெண்டு பிரான்ச் போயிடும், பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர் பேட்டை, ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் சென்னை பிளான் போயிட்டு இருக்கு. சரி சரி. சென்னை வந்தேன் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு தெரியல. நாங்களாம் என்ன சொல்றது, நானே எங்க அண்ணன் எங்க அப்பா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து சென்னைக்கு இன்னும் வராத காரணமே அதுதான் ப்ரோ. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் டயத்தில் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடுப்பீங்களா ப்ரோ? ம், கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ப்ரதர். ப்ரோ இப்போ வந்து வீக் டேஸ் தவிர்த்து சண்டே, சாட்டர்டே சண்டே, அப்போ வந்து ரெண்டு நாள் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே லீவு நாள், அன்னைக்குன்னு வந்து ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணி ஏதாச்சும் ஃபுட்டு வந்து நல்லா வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்களா ப்ரதர்? அன்னைக்கு ஸ்பெஷல் வந்து மீன்னு வச்சுக்கோங்களேன், மீன் மார்க்கெட்டில் வெள்ளி சனி ஞாயிறு ஏதாவது ஒரு ஃபிஷ் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும். இந்த கிளி மீன் அந்த மாதிரி எதனா ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஃபிஷ் ஐட்டத்தில் அந்த மாதிரி பண்ணுவோம். மட்டனில் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுவோம், சிந்தாமணி சிக்கன் அன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மூணு ஐட்டம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருமே யூடியூபர்ஸ் அதிகமாக போடுறது வந்து அந்த லெக்கு. இது வந்து இப்போ நம்ம தல்லாகுளம் பிரான்ச்சில் வந்து எப்போவுமே ரெகுலராகவே கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவுமே ரெகுலராக வந்தால் டெய்லி டெய்லி கிடைக்கும். இல்லை வந்து ப்ரீ புக்கிங் மாதிரி முன்னாடியே சொல்லணும் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வர்ற டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே மசாலா போட்டு இன்னும் ரொம்ப பக்காவாக கொடுக்கலாம். ஓகே ப்ரதர், ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், எனக்காக சொல்லாதீங்க, என்ன சொல்லுவாங்க, அப்பாவுக்காக சொல்லாதீங்க, இது சாப்பிட்டுக்காகவும் சொல்லலை, உங்களுக்காகவும் சொல்லலை. இப்போ வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவராக நான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரிவ்யூ பண்ணால் எப்படி பண்ணுவேன்னா அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மெயினாக பிடிச்சது வந்து இந்த மட்டன் வந்து நெய் சுக்கா வந்து எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கிரேவி, இந்த பீஸை விடுங்களேன், இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அதை விடுங்களேன், போகும்போது கூட ஒரு பார்சல் கூட இருக்கும், கண்டிப்பாக வாங்கிட்டு போவேன். சூப்பராக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சி. என்னோடய ஃபேவரட்னா இங்கே வந்து டாடி ஆறுமுகம் உணவகத்தில் வந்து சாப்பிடணும்னா என்னோட ஃபேவரட் ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணுறது இதுவாக தான் ப்ரோ இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி, மட்டன் அள்ளி, மட்டன் அள்ளி சாப்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது, இதை லைட்டாக எடுத்து சாப்பிடும் போதே நல்லா கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. இப்போ வந்து மதுரை பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, டோட்டல் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஹோட்டல் வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நாங்கள் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இதை தான் ஆசைப்பட்றோம். ரொம்ப நன்றி. எங்களோட ஆதன் சார்பாக வந்து எங்களோட வாழ்த்துக்கள் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. கண்டிப்பாக வந்து இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக போகும், அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும். கூட்டமான நேரத்தில் வந்து ப்ரோ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப திருப்தியாக பண்ணி கொடுத்தாரு. இது போன்ற வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன். டாடா பாய்.